ஆறு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மன்னி வாழ்க, ஆனைதனங்க வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க ஷீர் அடியாரெல்லாம் வேல் வேல்முரு ஜிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷய்யர். நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, நிறைய இடங்களில் போகிறது. முருகாசேஸ் யூடியூப்லேயும், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வெப்சைட்லேயும் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸாக, ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸாக வாங்கிக்கிறோம். நிச்சயமாக வாழ்க்குண்ட பலாபலன்கள்லாம் நம்ம சொல்ல போகிறோம். சில விஷயங்கள் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பெறப்பட்ட அனுபவம். ஒருத்தர் நேரில் வந்திருந்தாங்க, அவங்களுடைய பொண்ணுக்கு திருமணத்துக்காக வந்திருந்தாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து, நல்லா கேட்டுக்கோங்க, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு பேசியெல்லாம் வச்சாச்சு. மாப்பிள்ளை யாரும் பார்த்தாச்சு, இவா வீட்டுக்கும் பிடிச்சிருத்து, அவள் வீட்டுக்கும் பிடிச்சிருத்து. அப்போ நம்மக்கிட்ட வந்தால் அவள் அப்பா பேசின்னு இருக்கும்போது, சார் இந்த பெண்ணுக்கு வந்து இன்னொரு 2 வருஷம் கழித்து கல்யாணம் ஆகும் அப்படின்னு நம்ம அஸ்ட்ராலஜர் எழுதி கொடுத்துருந்தா திருப்பியும். அவர் என்ன சார் 2 வருஷம்னு உங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்தார், நான் சாட்டர்டேயே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்கிட்ட ரீ அப்பாயின்மெண்ட் போட்டு திருப்பி வந்து பார்த்தா, பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், ஆமாம் சார் அவர் கரெக்டாக சொல்லியிருக்கார், 2 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு கல்யாணம், அதாவது உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம். சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சாச்சு சார் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் சொல்லியிருந்தேன், தெரியல அதில் 2 வருஷம் இருக்குது, ஆனால் உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது சார், சரி வேணால் 2 வருஷம் வேணால் கல்யாணம் கழிச்சு அப்படின்னு அவட்ட பேசி பார்க்கட்டா அப்படின்னு அவர் கேட்குறார். இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாப்பிள்ளை இல்லாத இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்பா அவர் சரி அப்படிங்களா, சரி இருக்கட்டுமேனு சொல்லிவிட்டு சரியாக ஒரு மாதம் கழித்து திருப்பி நம்மளுக்கு தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டபோது சொன்னார், சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அது நின்றுடுத்து, அந்த பையன் ஏதோ என் பொண்ணுக்கிட்ட தப்பாக பேசியிருக்கேன், என் பொண்ணே வேண்டான்னு சொல்லிவிட்டான். திருப்பி இன்னொரு தடவை ஜாதகம் பார்க்குறோம், எதுக்கு பார்த்துட்டு, ஏற்கனவே நான் சொன்னது தான். இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் அப்பாயின்மெண்ட் திருப்பி எடுத்தவர் சொல்லியிருந்தார், சார் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் தலைகீழாக நின்னோம், என் பொண்ணு படிக்க போகிறேன் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், சின்ன சின்ன கிளாஸஸ் எல்லாம் படித்து அதுக்கப்புறம் திருப்பி இப்போ தான் ஒத்துண்டா, அதுக்கப்புறம் கல்யாணம் நிச்சயமாக எடுத்து நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுது சார், திண்டுக்கல்லில் வச்சு நாங்கள் பண்ணினோம் அப்படின்னு சொன்னேன். எப்படி சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, பெரிய விஷயமா இருக்குது. அப்போ அவர் கேட்கும்போது ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், 5 பொண்ணு பேர்த்தா அரசனையே ஆண்டின்னு சொல்லுவேன் சார், 2 பொண்ணு பேர்த்திருக்கேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் கிடையாது, 5 பொண்ணில் அதாவது 5 விதமான விஷயங்கள் இருந்தால் அரசல் ஆண்டின்னு சொல்லியிருக்கான். என்ன, ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடிய அம்மா, அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாத, இப்படி தான் நடந்துக்கணும்னு தெரியாது நடக்கக்கூடிய அப்பா, அம்மா அப்பா பேச்சை கேட்காத பிள்ளைகள், வீட்டுக்குண்டான சூழ்நிலை தெரியாமல் நடக்கக்கூடிய மனைவி, மதிப்பு மரியாதை கொடுக்காத இருக்கக்கூடிய குடும்பம், பிறருக்கு உதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் வேணால் எடுத்துக்கலாம். இந்த 5 விஷயம் இல்லைனா தான் அவளுக்கு சிரமங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இதே அதையும் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். இதே போல் சின்ன சின்ன நெகட்டிவாக நடக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணுமா. ஒருத்தர் யூனிவர்சிட்டி கட்டலாம், நம்ம ஊரில் வந்து காலேஜே கிடையாது, காலேஜே யூனிவர்சிட்டி இந்த மாதிரி கட்டலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கார், நேராக போய் அந்த ஊரில் ஒரு பெரிய ராஜா ராஜாட்டக்கிட்டிருக்கு, டொனேஷன் வேணும், நம்ம ஊரில் பெரிய காலேஜ் கட்டலான் இருக்கேன், அந்த காலேஜ் யூனிவர்சிட்டியோட அக்செப்டோட கட்டலான்னு இருக்கேன், நீங்கள் ஏதாவது உதவி செய்ய மாட்டேன். இவருக்கு டொனேஷன்னு கேட்க வந்தாலே கோவம் வந்துடும், என்ன கேட்ட அப்படின்னு கேட்டார். இந்த டொனேஷன் கேட்டேன், படிப்புக்காக நான் வந்து ஒரு காலேஜ் கட்டலான்னு இருந்தேன். கோவத்தில் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய வலது கால் இருக்கிற ஷூ எடுத்து ஓங்கி ஒரு விசிறு விசிறிட்டார். விசிறினோடனே இவர் ஒன்றும் சொல்லாமல் சிரிச்சுட்டே வெளில போயிட்டார். கொஞ்சம் நேரத்தில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கார், வெளியில் ஒரே கத்து, காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்துற
கத்தின உடனே அவ மற்றவாள்லாம் சொல்லியிருக்கா அமைச்சரை அமைச்சர் வந்திருக்கு. என்ன வெளியில் சத்தம்? அதிசயமான ஒரு ஷூ, உங்கள் ஷூ அதை ஏலத்தில் விட்டுருக்க, அதை மக்கள்லாம் வாங்கிறதுக்கு துடிச்சுன்னு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஒரு ஷூ இருக்குது, நீ முதல்ல அதை ஏலத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னார். நேராக போயிருக்கார் அமைச்சர், போய் ஏலத்தில் போய் பணத்தை இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நபர் திருப்பியா மன்னர்கிட்ட வந்திருக்கார், வந்து சொல்லியிருக்கார், ஐயா ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய அனுகிரகத்தில் இந்த காலேஜ் கட்ட வேண்டிய பணம் எனக்கு வந்துடுத்து, ஏலத்தில் நீங்களே எடுத்துட்டு, எப்போ இன்னொரு ஷூவை வீசுவேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரான். அப்போ தான் மன்னருக்கு யோசித்து, ஒரு நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக இவர் பண்ணியிருக்காரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நானே அந்த காலேஜை கட்டேன்னு கட்டினாரா. ரொம்ப பிரபல்யமான காலேஜ் அது. அந்த மாதிரி இந்த மைனஸாக இருக்கக்கூடியதை பாசிட்டிவாக மாற்றக்கூடான தெம்பு நம்மக்கிட்ட இருந்தால் போதும், எல்லா சக்ஸஸ் ஆயிரும். சரி, இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 15/4/2020 சார்வாரிவனிடம் சித்திரை மாதம் 2ஆம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், இன்றைய திதி அஷ்டமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மிருகசீரிஷம், திருவாதம், நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. நிறையா பேர் சொன்னான், சார் சித்திரை விழா, கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா, இப்போ தான் சார் இந்த வருஷம்தான் சார் என்னோடய இத்தனை வருஷத்தில் நான் வந்து வீட்டிலே இருந்திருக்கேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறேன். நல்லது. இறைவனை வழிபட இல்லம் அது பெருங்கோயில்னு சொல்லுவாள். என்னென்ன தெரிய வேண்டுமோ அத்தனை விஷயமும் நம்ம தெரிஞ்சுட்டோம். வீட்டிலையே சுவாமி கோயிலெலாம் நம்ம வச்சு வழிபடுற வழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஆலய வழிபாடு, இறைவனுடைய வழிபாடு, நம்ம உள்ளம் அது பெருங்கோவில் ஊனடம்பாளையம் தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம்னு சொல்லி உள்ளே சுவாமி குடிகொண்டு இருக்கார். வர மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், மனசுக்குள்ளேயே அபிஷேகம் பண்ணுங்கள், ஆராதனை பண்ணுங்கள், வெற்றி வர்றதுக்காக வேண்டுங்க. பக்கத்தில் இருக்கிறவா, எதிரில் இருக்கிறவா, தெரிஞ்சவா, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை மனசில் கொண்டு வாங்க, நிச்சயம் வெற்றி பெறுவோம். சரி, இன்றைய தினத்தில் அஷ்டமி, பைரவருக்கு விசேஷம், துர்காம்பாளுக்கு விசேஷம், வழிபடுறது சத்ரு பயத்தை போக்கும், சத்ருக்கள் வெல்றதுக்கு உண்டு ஆன அற்புதமான திதி இன்றைய திதி. சரி, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய குழப்பங்கள், ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சிந்தனைகள், செய்யலாமா வேண்டாம், நல்லதா கெட்டதா, நடக்குமா நடக்காதா, இது என்ன பண்ணுறது, இது என்ன செய்கிறது அப்படிங்கிற நிறைய திங்கிங் இருக்கும். பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப குழப்பம் இருந்தால் அதை பற்றி யோசிக்காதீங்க, அதை பற்றி எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஒரு நாள் கழிச்சு அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை, சொன்ன விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக திருப்பி திருப்பியும் அவளுக்கு பிடித்ததோ பிடிக்கலையோ அதை சொல்லணும் அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. அவள் மனசில் என்ன இருக்குங்கிறத கேட்டுக்கும். திருமண காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் காதில் கேட்பள், நல்ல செய்திகளாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெட்டுத்தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கும், நிறைய யோசித்த காரியங்கள்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், கவலைப்பட வேண்டியது. எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் இருக்குது. என் லைஃப்பில் எப்போ மாற்றம், நிச்சயமாக மாற்றம் வரும், நல்ல முன்னேற்றம் வரும், பண வரவுகள் தேடி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறும், நிறையா விஷயங்கள் நீங்கள் இத்தனை நாள் அழகாக பிளான் பண்ணியிருந்தாலும் அதிலேயே கண்டினியூ பண்ணலாம், சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சொன்ன ஐடியாஸ் பல பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, ஏன் உங்களுக்காக? இன்றைய தினத்தில் ஒரு க்ஷணம் சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்குண்டான விஷயத்துக்கு உங்களுக்குண்டான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடிய வரும். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்தம் வயசானவாக இருந்தால் வாழ்க்கை உடல் ரீதியான உபாதைகள் சற்று கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, எதுவுமே ஒரு கை பார்த்துருவோம்,
என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு துணிச்சல் இருக்கும். இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எந்த காரியத்துக்கு, அதனால் ஒரு நல்லது பிறகு தான் அதை பண்ணலாம். சும்மா சாதாரண விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அந்த மாதிரி யோசிக்கப்படாது. திருவாதிரை மிருகசீரிஷத்துக்கு ரொம்ப கவனம் தேவை. பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கணும், வெளியில் போகிறத தவிர்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இது நமக்கு ஆகாத ஃபுட்டுன்னா சாப்பிடாதீங்க. அது என்ன போகிறது பார்த்துக்கலாம், அப்படிலாம் சாப்பிடாதீங்க. மிதுன ராசி என்பர்கள் இன்றைக்கி ஒரு கட்டுப்பாடோடு செயல்பட்டல்னா நிச்சயம் நல்லது. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிலம் 5. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, மேன்மை உண்டு, நல்ல காரியம் நடக்கும். சில நல்ல விஷயங்கள்லாம் காதில் கேட்படி நல்ல விஷயம் கேட்டல்னா சரிப்பா ஒரு நல்ல விஷயம் கேட்டுவிடும், இனிமே ஒரு மாற்றங்கள் பிறக்கும், சின்ன சின்ன மாற்றம் நம்மளுக்கு சாதகமாக நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டு வந்துடும். ரொம்ப நாளாக இருந்த மன வருத்தங்கள் அழுத்தங்கள்லாம் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு கையெழுத்து போடும்போதோ ஒருத்தருக்கு பணம் கொடுக்கும்போதோ கவனம் தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு. கடகராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில விஷயம் நமக்கு தோல்வி அடைஞ்சிருத்துன்னு வச்சுக்கோங்களேன். எதனால் இருந்தது தோல்வி அடைஞ்சிருத்தேன்றதை வருத்தப்படுறதை விட எதனாலேங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டேன்னா போதும், அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய விடை கிடச்சிடும். யாராவது நம்பினோமா, யாராவது பொறுப்பை படைச்சோமா, இவா சரியா அதில் பண்ணாளா, பிரச்சனை அவாதானா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேடி 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 போக உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். சிம்மராசி என்பர்கள் யாரையும் கமாண்ட் இந்த பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத மிரட்டாதீங்க. அவ சரின்னு சொல்லிட்டு பின்னாடி பண்ணாமல் கூட இருப்பான். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. சிம்மராசி என்பர்களுக்குண்டான வழிபாடு. கன்னிராசி என்பர்களை, லாபங்கள் உண்டு, பண வரவுகள் உண்டு. ஓரளவுக்கு ஒரு சில காரியங்களில் கேட்டவுடனே மனசில் ஒரு திருப்தி கிடைக்கும். வருத்தப்படுற காரியத்தை கூட சந்தோஷமாக கழிக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனையாச்சு கொஞ்ச நேரத்தில் மறந்துடும், பெருசாக எடுத்துக்க வேண்டும். கன்னிராசி என்பர்கள் யாரை இனிமேல் நண்பராக வச்சுக்கலாம், யாரை வச்சுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். நன்மை தீமை நல்லவர்கள் கெட்டவர்கள் இப்படி பிரித்து பார்க்க முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஜெயமுண்டு, அனுகூல்யம் உண்டு. பல பேர் பல யோசனை பண்ணும்போது நீங்கள் ஒரு தனிப்பட்ட சிந்தனை பண்ணுவீங்க, அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. எல்லாரும் வருத்தப்படுவா, எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பா, ஆனால் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் அதை அழகாக செயல்படுவேன். உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமைகள் பற்றி சிந்திப்பில், அதற்குண்டான முயற்சி எடுப்பில் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாருக்கேனும் ஹெல்ப் வேணும்னா உடனே செய்வேன். துளாராசி என்பர்கள் சில நேரம் சில பேர் பேசுகிறத யதார்த்தமாக கவனிக்காமல் இருப்பேன், அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் உண்மையை சொல்லுவேன், நான் உண்மையாகவே கவனிக்கல, வேறு சிந்தனையில் இருந்தேன். அதுக்கப்புறம் அவள் புரிஞ்சுப்பான். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 என பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வன் நவக்கிரக வழிபாடு, வெட்டி தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நீங்கள் உதவி வேணும்னு கேட்டாலும் உதவி மத்தவா வேணும்னு கேட்டாலும் உங்களால் முடிஞ்ச காரியங்களில் எடுத்து பண்ணுவேல். கோயில் காரியங்களுக்கெல்லாம் நிறையா செலவு பண்ணுவேல். பூஜை புனஸ்காரங்கள், வீட்டில் பண்ணக்கூடிய ஆத்மார்த்தமான வழிபாட்டுக்கெல்லாம் நிறைய முயற்சி. உங்களுக்கு எதிரியாக இருப்பா, உங்களை பற்றி தப்பாக சொல்லுவா, அவாட்ட கூட சில நேரம் ஐடியாஸ் கேட்பேன். தப்பு இல்லை, அவர் சொல்கிறாரே தவிர நல்ல மனுஷன்தான், ஏதோ அவர் ஈகோனால் பேசுகிறார், அந்த மாதிரி இருப்பேன். பொறுத்தோர் பூமியால் வரங்க மாதிரி எல்லாத்தையும் பொறுத்து அதுக்கப்புறம் அதை செயல்படுவேன். விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெட்டு தரும் வழிபாடு. தனுராசி என்பர்கள் முயற்சி வெற்றி உண்டு, அனுகூல்யத்தை தரும். விடாமுயற்சி சக்ஸஸ் பண்ணும். அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் சக்ஸஸ் பண்ணுவேன். குழந்தைகள் எதிர்காலத்தில் விளையாட்டு, படிப்பு, ஆராய்ச்சி போன்ற விஷயங்களில் ஜெயித்து வரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நிறையா சிந்தனைகள் அவளை பற்றி யோசிப்பீங்க பெற்றவங்க. தனுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண்
ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம், காமாட்சியம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகராசி என்பர்களே, வரவுகள் உண்டு, நிறைய விஷயங்கள் ரெண்டு ரெண்டாக சிந்திப்பில், எஸ் நோ, முடியும் முடியாது, காரியம் ஜெயிச்சதுன்னா சரி, சரியில்லைன்னா சரி, இந்த மாதிரி நிறைய இரட்டை சிந்தனைன்னு சொல்லுவோம். அப்பப்போ நிறைய குழம்பு, குழம்பினதுக்கப்புறம் அதை மற்றவாட்டை சொல்லி அவள் குழம்பிடுவா, அதுக்கப்புறம் நீங்கள் சரியாயிருவீள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது இப்படி தான் இருக்கும்னு கிளம்பிடுவா, அவள் அன்றைக்கி பூரா யோசனையில் இருப்பான். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய சிந்தனைகள் இருக்கும், நிறைய விஷயங்களில் சட்டுன்னு முடிவெடுக்க மாட்டேன், ஏன்னா குழப்பம் இருக்கேன். தெய்வ வழிபாடு துணை நிற்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம், பயணியாண்டவர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, அமைதியாக இருப்பேன், சாந்தமாக இருப்பேன், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவா பேசாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்ம சொந்தமாக ஏதாவது பண்ணிடலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் கூடியும். உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவளை பற்றி பெற்றவாளுக்கு கவலைகள் உண்டு, சின்ன சின்ன விஷயங்கள், அவள் எதிர்காலம், படிப்பு, நமக்கப்புறம் யார் பார்த்துப்பா, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் அப்பப்போ தோணும். இறைவன் இருக்கும்போது ஏன் கவலைப்பட்டு, எல்லா மாற்றமும் கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெட்டி தரும் வழிபாடு. மீனராசி என்பவர்களே, யோகம் உண்டு, நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும், பல பேர் நடக்காது நடக்காது நடக்காதுன்னு சொல்ல காரியம் நடந்துடும், தூரத்தில் இருக்கிறவ வருத்தப்பட்ட காரியம் இப்போ சந்தோஷமாக மாறிடும், அவளுக்கு மன திருப்தியை கொடுத்துடும், உங்களுடைய பேச்சு எல்லாத்துக்கும் ஆறுதலை கொடுக்கும், நகைச்சுவையாக பேசுவேன், அப்பப்போ யாராவது புண்படுத்துகிற மாதிரி சின்ன சட்டுன்னு பேசுவாள், அதை பற்றி ரொம்ப வருத்தப்பில் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெட்டு தரும் வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம், அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது சத்ரு ஜய மந்திரம். இந்த சத்ரு ஜய மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். இந்த மந்திரம் பல பேர் உங்களை பார்த்து சிரிச்சிருப்பா, கிண்டல் பண்ணுவா, கேலி பண்ணுவா, அவ்வளோதான் அவர் தோத்தார் அப்படின்னு நினைப்பான். நான் ஜெயித்து காண்பிக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம். இதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும், அந்த மந்திரம் பெரிய மந்திரம், நம்ம ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இதை சொல்லிக்கணும். இந்திர பகவானை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்குமா. இந்திரன், உன்னுடைய பேராற்றலின் மூலமாக, உன்னோட ஆயுதத்தின் மூலமாக எனக்குள்ள எதிரிகளை விரட்டி எனக்கு நன்மையை புரிவாயாக, இந்திரா எனக்குள்ளே இருக்கக்கூடிய நோயை போக்குவாயாக, இந்திரரே நீ எப்படி பூஜித்து பலன் பெற்றாயோ அதே மாதிரி எனக்கும் அந்த பலத்தை தருவாயாக அப்படிங்கிற பெரிய மந்திரம். ஆனால் உங்களுக்கு ரொம்ப அழகாக சின்னதாக இந்த மந்திரத்தை ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, சக்தோ பவ, சக்தோ பவ, சக்தோ பவ, சக்தோ பவ, சக்தோ பவங்கிற மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருங்க, சக்தி பெறுவீங்க. இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். யத இந்திரோ பயமஹே ததோனோ அபயம் கிருதி மகவன் சக்தித்தவ தன்ன ஊர்தயே வித்விஷோ விம்ருதோ ஜஹி. இதோட குறிப்பு பார்த்துட்டேல்னா, இந்த மந்திரம் ஸ்வரம் இல்லாமல் சொல்லப்படாது, இப்போ நான் பிரித்து சொன்னேன் இந்த மாதிரி சொல்லப்படாது, அதனால்தான் ஒரே வரியில் சக்தோபவ. எப்படி பகவத்கீதையில் அந்த சாராம்சம் நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாராம்ச மந்திரத்தை படித்தாலே இதற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். அதனால் இது ஸ்வரம் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சக்தோபவ சத்ரு ஜெய மந்திரம். இந்த சத்ரு ஜெய மந்திரத்தை ஜபிச்சாலே போதும், நமக்கு கெட்டதெல்லாம் போய்டும், நன்மைகள் பெருகிவரும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகன், திருவேல் முருகனுக்கு அரோகம், நன்றி.